குட் மார்னிங் டு ஆல். இந்த ஒரு பதிவில் தாவரத்தினுடைய உள்ளுறுப்பாகிய ஸ்டீலை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸ்டீல் என்றால் வாஸ்குலார் திசுக்களால் ஆன மைய உருளை பகுதியை குறிக்கும். மிக எளிமையாக கூறினால் தாவரத்தினுடைய மைய பகுதியை ஸ்டீல் என்று அழைக்கிறோம். பொதுவாக தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தாவரத்தினுடைய எல்லா பகுதிக்கும் எடுத்து செல்கிறது. அதற்கு பயன்படக்கூடியது சைலம் என்ற செல்கள். அதுபோல இந்த ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடிய நீரை மண்ணிலிருந்து உரியப்பட்டு அந்த நீரானது தாவரத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்வது புளோயம் என்ற உறுப்பு. ஸோ இந்த சைலமும் புளோயமும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு வாஸ்குலார் திசுக்கள் என்று பெயர். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டீல் என்ற பகுதியானது இந்த வாஸ்குலார் திசுக்கள், அதாவது சைலம், புளோயம், பெரிசைக்கிள், மெடுலரி கதிர்கள், பித் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் ஸ்டீல். இந்த ஸ்டீல்கள் இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று புரோட்டோ ஸ்டீல், இரண்டு சைஃபனோ ஸ்டீல். முதலில் புரோட்டோ ஸ்டீலையும் அதனுடைய வகைகளையும் பார்க்கலாம். புரோட்டோ ஸ்டீல் என்றால் நீரை கடத்தக்கூடிய சைலம் செல்களை சூழ்ந்து உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய புளோயம் செல்லானது அமைந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பிற்கு புரோட்டோ ஸ்டீல் என்று பெயர். அதாவது சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படும். இந்த புரோட்டோ ஸ்டீலானது நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல் மற்றும் கலப்பு புரோட்டோ ஸ்டீல். ஹாப்ளோ ஸ்டீல் என்றால் மையத்தில் சைலம் செல்கள் காணப்படும், அதனை சூழ்ந்து வெளிப்புறத்தில் புளோயம் செல்கள் காணப்படும். அதாவது நீரை கடத்தக்கூடிய சைலம் செல்கள் மையத்திலும் அதனை சூழ்ந்து வெளிப்பகுதியில் உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய புளோயமானது காணப்படும். இது மாதிரியான ஒரு அமைப்பிற்கு ஹாப்ளோ ஸ்டீல் என்று பெயர். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு செலாஜினல்லா என்ற தாவரங்களில் காணப்படுகிறது. ஆக்டினோ ஸ்டீல், இங்கு நீரை கடத்தக்கூடிய சைலம் செல்கள் நட்சத்திர வடிவில் காணப்படுகிறது. அதாவது ஸ்டார் ஷேப்ல சைலம் செல்கள் நடுவில் மையத்தில் காணப்படும், அதனை சூழ்ந்து வெளிப்பகுதியில் புளோயம் செல்கள் காணப்படுகிறது. நட்சத்திர வடிவ சைலம் செல்களை சூழ்ந்து வெளிப்பகுதியில் புளோயம் செல்கள் காணப்பட்டால் அதற்கு ஆக்டினோ ஸ்டீல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு லைகோபோடியம் செரேட்டம் என்ற தாவரத்தில் காணப்படுகிறது. பிளக்டோ ஸ்டீல், இங்கு சைலமும் புளோயமும் தட்டுகள் போன்று மாறி மாறி அமைந்திருக்கும். அதாவது நாணயத்தை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைத்தால் எப்படி காணப்படுமோ அதுபோல சைலம் மற்றும் புளோயம் மாறி மாறி ஒன்றன் மீது ஒன்றாக சைலம் முதலில் காணப்படும், அதற்கு பிறகு புளோயம், அதற்கு பிறகு சைலம், அதற்கு பிறகு புளோயம். இதுபோன்று தட்டுகளாக ஒன்றன் மீது ஒன்றாக காணப்படும் அமைப்பிற்கு பிளக்டோ ஸ்டீல் என்று பெயர். எடுத்துக்காட்டு லைகோபோடியம் கிளாவேட்டம் என்ற தாவரத்தில் இந்த பிளக்டோ ஸ்டீல் வகை வாஸ்குலார் கற்றைகள் காணப்படுகிறது. கடைசியாக கலப்பு புரோட்டோ ஸ்டீல், இங்கு சைலம் செல்களும் புளோயம் செல்களும் ஆங்காங்கே சிதறி காணப்படும். ஒரு வரையறுக்கப்பட்ட அமைப்பில் இல்லாமல் சைலம் செல்களும் புளோயம் செல்களும் சிதறி காணக்கூடிய அமைப்பிற்கு கலப்பு புரோட்டோ ஸ்டீல் என்று பெயர். இந்த கலப்பு புரோட்டோ ஸ்டீல் அமைப்பானது லைகோபோடியம் செர்னுவம் என்ற தாவரத்தில் காணப்படுகிறது. இரண்டாவதாக சைஃபனோ ஸ்டீலும் அதனுடைய பல்வேறு வகைகளையும் பார்க்கலாம். சைஃபனோ ஸ்டீல் என்றால்
சைலம் செல்கள் புளோயத்தால் சூழப்பட்டிருக்கும். புரோட்டோஸ்டீலை போன்று இங்கும் சைலம் செல்கள் புளோயத்தால் சூழப்பட்டிருக்கும். ஆனால் சைஃபனோஸ்டீலில் மையத்தில் பித்து காணப்படும். பித் என்ற ஒரு பகுதி சைஃபனோஸ்டீலில் காணப்படுவதால் இதற்கு சைஃபனோஸ்டீல் என்று பெயர். இந்த சைஃபனோஸ்டீலானது 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை வெளிப்புற புளோயம் சூழ் சைஃபனோஸ்டீல், இருபக்க புளோயம் சூழ் சைஃபனோஸ்டீல், சொலனோஸ்டீல், யூ ஸ்டீல், அடாக்டோஸ்டீல் மற்றும் பாலிசைக்ளிக் ஸ்டீல். வெளிப்புற புளோயம் சூழ் சைஃபனோஸ்டீல், இங்கு சைலம் வெளிப்புறத்தில் மட்டும் புளோயத்தால் சூழப்பட்டிருக்கும். அதாவது சைலம் செல்களை வெளிப்புறத்தில் மட்டும் புளோயம் செல்களால் சூழப்பட்டு காணப்படும். மையத்தில் பித் என்ற ஒரு பகுதி காணப்படும். மையத்தில் பித் இருக்கும். பித்தை சூழ்ந்து சைலம் காணப்படும். சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படும். இது போன்ற ஒரு அமைப்பிற்கு வெளிப்புற புளோயம் சூழ் சைஃபனோஸ்டீல். எடுத்துக்காட்டு, ஆஸ்முண்டா என்ற தாவரத்தில் இந்த வெளிப்புற புளோயம் சூழ் சைஃபனோஸ்டீல் காணப்படுகிறது. இருபக்க புளோயம் சூழ் சைஃபனோஸ்டீல், இங்கு சைலத்தை சூழ்ந்து இருபுறமும் அதாவது வெளிப்புறமும் உட்புறமும் புளோயம் காணப்படுகிறது. சைலத்தினுடைய வெளிப்பகுதியிலும் புளோயம் இருக்கும், உட்பகுதியிலும் புளோயம் காணப்படும். மையத்தில் பித்து காணப்படும். அதாவது மையத்தில் பித்திருக்கும், அதற்கு பிறகு புளோயம், அதற்கு பிறகு சைலம், அதற்கு பிறகு புளோயம். ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்பு இருபக்க புளோயம் சூழ் சைஃபனோஸ்டீல் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு, மார்சீலியா என்ற தாவரத்தில் இது மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படுகிறது. சொலினோஸ்டீல், இங்கு வாஸ்குலார் கற்றைகளுக்கிடையே இடைவெளிகள் காணப்படும். இடைவெளிகளுடன் காணப்பட்டால் அதற்கு சொலினோஸ்டீல் என்று பெயர். இது 2 வகைகளில் காணப்படுகிறது. வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல், இருபக்க புளோயம் சூழ் சொலினோஸ்டீல். அதாவது வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் என்றால் பித் மையத்தில் அமைந்து சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படும். பித்து மையத்தில் காணப்படும், அதனை சூழ்ந்து சைலம் காணப்படும், அதனை சூழ்ந்து புளோயம் காணப்படும். இதில் ஒரு இடைவெளியும் ஏற்படுகிறது. இது மாதிரியான ஒரு அமைப்பிற்கு வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் என்று பெயர். எடுத்துக்காட்டு, ஆஸ்முண்டா. இரண்டாவது, இருபக்க புளோயம் சூழ் சொலினோஸ்டீல், அதாவது இங்கு சைலத்தை சூழ்ந்து இரண்டு பக்கமும் புளோயம் காணப்படுகிறது. மையத்தில் பித்து என்ற பகுதி காணப்படும், அதை சூழ்ந்து புளோயம் காணப்படும், அதை சுற்றி சைலம் செல்கள் காணப்படும், அதை சுற்றி வெளிப்பகுதியில் புளோயம் செல்கள் காணப்படும். இதில் இடைவெளிகளுடன் காணப்படுகிறது. இது மாதிரியான ஒரு அமைப்பிற்கு இருபக்க புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் என்று பெயர். எடுத்துக்காட்டு, அடியாண்டம் புடட்டம் என்ற தாவரத்தில் இது போன்ற அமைப்பு காணப்படுகிறது. டிக்டியோஸ்டீல், டிக்டியோஸ்டீல் என்றால் வாஸ்குலார் கற்றைகள் தொகுப்புகளாக பிரிந்து சிதறி காணப்படும். ஒவ்வொரு வாஸ்குலார் தொகுப்பிற்கும் மெரிஸ்டீல் என்று பெயர். ஒவ்வொரு குரூப்பிற்கும் மெரிஸ்டீல் என்று பெயர். இது மாதிரி பல்வேறு வாஸ்குலார் தொகுப்புகள் தாவரத்தினுடைய மைய பகுதியில் ஸ்டீலார் பகுதியில் சிதறி காணப்படும். எடுத்துக்காட்டு, அடியாண்டம் யூஸ்டீல். யூஸ்டீல் என்றால் பல ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகள் பிரிந்து பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக காணப்படும். சைலமும் புளோயமும் இணைந்து ஒரு கற்றையாக மாறி இது போன்று பல்வேறு கற்றைகள் உருவாகி இந்த கற்றையானது, வாஸ்குலார் கற்றையானது பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக காணப்படும். இது போன்ற அமைப்பிற்கு யூஸ்டீல் என்று பெயர். இது இருவித்திலே தாவரத்தண்டில் காணப்படுகிறது. அடாக்டோஸ்டீல், இங்கும் வாஸ்குலார் கற்றைகள் புலவுற்று ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகளாக அடிப்படை திசுவில் அதாவது பித்த என்ற பகுதியில் சிதறி காணப்படும். யூஸ்டீலில் இந்த வாஸ்குலார் கற்றைகள் வளையமாக பித்தை சூழ்ந்து காணப்படும். ஆனால் அடாக்டோஸ்டீலில் இந்த வாஸ்குலார் கற்றைகள் பித்தில் சிதறி காணப்படும்.
எடுத்துக்காட்டு ஒரு வித்திலை தாவரத்தண்டில் இந்த அடாக்டோ ஸ்டீல் வகை வாஸ்குலார் கட்டிகள் காணப்படுகிறது. கடைசியாக பாலிசைக்ளிக் ஸ்டீல், அதாவது சைக்ளிக் என்றால் வளையம். இப்போ இங்கு வாஸ்குலார் திசுக்கள் வளையங்களாக காணப்படும், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வளையங்களாக வித்தை சூழ்ந்து காணப்படும். எடுத்துக்காட்டு டெரிடியம் என்ற தாவரத்தில் இது மாதிரியான பாலிசைக்ளிக் வகை ஸ்டீல் காணப்படுகிறது.